நியூஸ்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெடல் மிஷின், அதாவது பெடல் மிஷினாக பேசிக் அண்ட் பிகினர் சைஸில் இருக்க மிஷின்ஸை மோட்டரை நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணலாம், அதாவது சின்ன மிஷின் மோட்டர் எப்படி அட்டாச் பண்ணலாம், இதான் சின்ன மிஷின், இந்த மிஷினுக்கு எப்படி மோட்டர் அட்டாச் பண்ணலாம், அதுவும் நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். தென் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய மிஷினுக்கு சைடில் எப்படி மோட்டர் ஃபிட் பண்ணுறது, அதாவது மிஷின்லே எப்படி நம்ம மோட்டர் ஃபிட் பண்ண போகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மோட்டர் ஃபிட் பண்ணுறது ஏன்னா கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் அதிகமாக அடிக்கலாம், அதுக்கு தான் நம்ம வந்து மோட்டர் ஃபிட் பண்ணுறோம். தென் வந்து இந்த மாதிரி டேபிளில் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம், அதுவுமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். டேபிளில் ஃபிட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பாசிட்டிவ்னால், உங்களுக்கு வைப்ரேஷனே ஆகாது. சப்போஸ் உங்கள் மிஷின் வந்து மிஷினில் மாட்டியிருந்துச்சுன்னா வைப்ரேஷன் ஆகும், டேபிளில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்றது ஆகாது கம்பல்சரி, சரிங்களா? அதை பற்றி நம்ம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறத பார்த்திங்கன்னா, மஜித்துன்றவர், இதுதான் சின்ன மிஷினோட மோட்ரு, இது வந்து சின்ன மிஷினோட மோட்ரு, குக்ஸியான் பிராண்டோடது. இது நம்மகிட்ட எப்போயுமே அவைலபிள் ஸ்டாக் இருக்குது, ஹோல்சேலாகவும் தரோம், ரீட்டெயிலாகவும் தரோம். இதை வாங்கி விற்கிறதுனாலும் நீங்கள் நம்மகிட்டருந்து வாங்கி ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி விற்கலாம், சிங்கிள் பீஸும் தரோம், சரிங்களா? இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800-850 ரேஞ்ச் வருது, டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. இது எப்படி நம்ம மாற்றுறோம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா, பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேயே, அந்த பெல்ட்டை தூக்கி நீங்கள் இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை நீங்கள் மாட்ட போகிறீங்க, சரிங்களா? மாட்டிட்டீங்கன்னா இங்கே ஒரு நட்டு இருக்கும், இந்த நட்டை எடுத்து நீங்கள் இங்கே வச்சு டைட் பண்ண போகிறீங்க. ரொம்பவே சிம்பிள் தான், நட்டை எடுக்கிறீங்க, அங்கே டைட் பண்ணுறீங்க. இதுக்காக ஒரு மெக்கானிக் உங்களுக்கு தேவையே இல்லை, நீங்களே பண்ணலாம், சரிங்களா? ஸ்பேனர் ஒன்று இருந்துச்சுன்னா பெஸ்ட், இன்னுமே ஸ்பேனர் தான், நீங்கள் ஸ்பேனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து டைட் பண்ணிட்டீங்க, தென் வந்து என்னென்னா, சோர்ஸ் ஈஸி தான், ப்ளக்இன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ப்ளக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதுலேயே ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதை ப்ளக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு ரன் ஆகும், முடிஞ்ச அளவு நீங்கள் பீஸை வந்து ஜாஸ்தியாகவே கொடுக்கலாம், பெயின் லெக் பெயின் இருக்காது. இதில் வந்து இன்னும் குவாலிட்டியாக வேணும், எனக்கு 1 இயர் வாரண்டியோடு தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா, உஷாவில் வர பவர் மோட்ரு, இது வந்து 1 இயர் வாரண்டியோடு வருது, இந்த உஷாவோட பவர் மோட்ரு. இது வந்து நீங்கள் சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லா மோட்டருமே சின்ன மிஷின், அதாவது பேசிக் சைஸ் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு, சரிங்களா? தென் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய மிஷினுக்கு மோட்டர் இருக்கான்னு கேட்டிங்க, மோட்டர் இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்குற பிராண்டு பார்த்திங்கன்னா பிரதர்னு ஒரு பிராண்டு, இந்த பிராண்டுக்கு நான் வந்து பெரிய மிஷின் அண்ட் ஓவலாக் மிஷின்ஸுக்கு இந்த மாதிரி மோட்ரு நீங்கள் தாராளமாக ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் வருது, பெஸ்ட்டாக இருக்கும். மிஷினோட மோட்டரோட குவாலிட்டியும் உங்களுக்கு வைண்டிங் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? பிரதர் மோட்ரு இது வந்து, இதோட பேர், இது நம்ம ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்க குவாலிட்டி, பிரதர்னு பிராண்டோட வரதுனால கொஞ்சம் இன்னுமே நல்லாவே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைடில் எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்ப் இருக்குது, அதை நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கலட்டணும், அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. மிஷின் மோட்டரில் இருக்க 4 ஸ்க்ரூவை கலட்டணும், பேக் சைடில் இருக்கும். தென் வந்து இந்த 2 கிளாம்ப்பு, இந்த கிளாம்ப் ஒன்றும், இது எல் ஷேப்பில் இருக்கும், அது இந்த புள்ளியும் உங்களுக்கு அந்த இதுவுமே ஃபேஸ் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கணும், அதுதான் கரெக்டான பொசிஷன். ஆப்போசிட்டில் வச்சு மாட்டினீங்கன்னா அது தப்பு, சரிங்களா? இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க, நல்லா டைட் பண்ணிடுங்க. நான் ஃபுல் டைட் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 ஸ்க்ரூவும் போடுங்க, அப்புறம் டைட் பண்ணுங்கள், ஃபுல் டைட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு நட்டு இருக்கும், இதை வந்து பேக் சைடு, அதாவது இதோட பேக் சைட்லேருந்து இந்த பக்கம் போடுங்க, சரிங்களா? போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் வந்துடும் உங்களுக்கு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கு வந்தோடனே உங்கள் ஃபுல் காட்டுறேன், பாருங்கள். உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக தான் அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் காட்டுறேன். ஃபுல் டைட் பண்ணிடுங்க, முடிஞ்சளவு டைட் பண்ணிடுங்க. தென் வந்து மிஷினில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நீங்கள் கழட்டிக்கோங்க. பெல்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பெல்ட்டை தூக்கி இதில் மாட்டுங்க, சரிங்களா? பெல்ட்டை மாட்டினதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிடுங்க, ஸ்பேனர் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸ்பேனர் ஒன்று யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும், கண்டிப்பாக அது டைட் ஆகிரும். சப்போஸ் பிடிக்கலைன்னா ஒரு வாஷர், டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வாஷர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கலட்டக்குள்ளே தென் வந்து ஆடாது உங்களுக்கு.
ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ் பேக் டேக் லிவர், தென் வந்து ப்ளக்இன் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரொசீஜர். மோட்டர் மாட்ட போகிறீங்க, அவ்வளோதான். அதில் ப்ளக் கேம்ப் இருக்கும், இந்த கிளாம்பில் ப்ளக் பண்ணுறீங்க. இந்த மோட்டரும் நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது, கொரியர் சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவேன். எனக்கு பேமெண்ட் கூகுள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா இது உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொரியர் மேன் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனலில் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் ப்ரோ, திருப்பி மோட்டர் மாட்டுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து எதில் பார்க்க போகிறோம்னா டேபிளில் அட்டாச் பண்ணுறது. ஏன் டேபிளில் அட்டாச் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்றது ஆகாது, அதனால் நம்ம டேபிளில் அட்டாச் பண்ணுறோம். சரிங்களா? மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க, மிஷின் மோட்டரையும் பெல்ட்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற இடம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஆடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், புள்ளியும் இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்பல்சரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஒரு ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேபிளில் மாட்ட முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் டேபிளில் மாட்ட முடியாது. ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க ட்ரில்லிங் மிஷினை, இப்படி தான் டைட் பண்ணணும் ட்ரில்லிங் மிஷினை. தென் வந்து ட்ரில்லிங் மிஷினை நீங்கள் ஒரு மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு ஹோல்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடும். தென் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நட்டு கொடுத்துருப்போங்க, நட்டு இல்லாட்டின்னா தனியாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு 1.5 இன்ச் நட்டு போதும் இதுக்கு. உங்களுக்கு 1.5 இன்ச் நட்டு கிடச்சா அதை வச்சு அதை லாக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு கம்பல்சரி ஒரு நட் போல்ட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேபிளில் மாட்டணும்னா மட்டும் ரெண்டு ஒரு வாஷர் எடுத்துக்கோங்க, ஒரு நட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கம்பல்சரி பெல்ட்டோட சைஸு நிறைய வேரியண்ட் ஆகும், ஸோ வந்து கரெக்டாக வச்சு பெல்ட்டு போட்டு பார்த்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடுங்க. தப்பாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினோட லுக்கே வீணடிச்சிடும். ஸோ வந்து கரெக்டாக போடுங்க, பெல்ட்டை வச்சு அளவு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஓகே? இப்போ வந்து பெல்ட்டு வச்சு இப்போ நாங்கள் ஏற்கனவே வச்சு பார்த்துட்டோம், அப்புறம் தான் நாங்கள் மார்க் பண்ணோம். ஸோ வந்து பெல்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்படி உங்களுக்கு பெல்ட்டு வந்து நீங்கள் தப்பாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாட்டினாலும் கீழே நட்டு கொடுத்துருக்கீங்கள மோட்டர் கிளாம்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி தள்ளுறதுக்கு எசவாகவே இருக்கும். ஹோல்ஸு லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடி தள்ளிட்டு அந்த பெல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பின்னாடி தள்ளியே போட்டுருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு, நீங்கள் மோட்டர் கிளாம்பை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் சென்டரில் பார்த்து போடுங்க, ரொம்ப எட்ஜில் வச்சு போட்டுறாதீங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி மிஸ்டேக்காக அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மாட்டிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? இதுக்காக ஒரு மெக்கானிக்கும் தேவையில்லை, நீங்களே பண்ணலாம். தென் வந்து நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ண போகிறீங்க, ப்ளக்இன் பண்ணிட்டார் மெக்கானிக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஷின் வந்து மோட்டரைஸ்டு பண்ணி நம்ம தச்சாச்சு. சரிங்களா? இது மாதிரி மோர் வீடியோஸ் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட்டுட்டே இருக்கேன். இதில் என்ன டிப்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ ஒரு கீழே பேடல் கீழே ஒரு அட்டைப்பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் பண்ணிக்கலாம். உஷாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி மோட்டருமே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மோட்டருக்கெலாம் வாரண்ட்டி வராது, இந்த மோட்டருக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். இதோடய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2200 வரும், 2000 to 2200 ப்ரைஸு. அன்னையோட பெஸ்ட் ப்ரைஸ் என்னமோ அதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் சர்வீஸ் மூலயமா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்குது, 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. சர்வீஸ் பண்ணி தருவாங்க, பீஸ் டு பீஸே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஹெவியான மோட்ரு இது, சரியான ஹெவியான மோட்ரு. ரொம்ப ஸ்பீடாக தப்பிங்கன்னா மட்டும் நீங்கள் இதை வாங்கினா போதும், இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படாது. நல்ல ஸ்பீடு உங்களுக்கு, ஃபுல் ஸ்பீடு இருக்கும். இதை போக 2 இயர்ஸ் வாரண்ட்டியுமே உங்களுக்கு இருக்குது. உஷாவோட எம்ஆர்பி 2200 வரும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா உஷா. சில பேருக்கு அந்த மோட்டர் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் இருக்க ஆக்சிலேட்டர் போயிருக்குன்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்மகிட்ட இருக்குது ஸ்டாக்கு. இது அல்ஃபலான்னு ஒரு பிராண்டோடது, இது நம்மகிட்ட எப்போயுமே ரெடி ஸ்டாக் இருக்குது. இதோட பின் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். இதுதான் இதோட அவுட்லுக்கு, ஃபுல்லாக மெட்டலு மெட்டலிக் ஃபினிஷில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். இதுவுமே டெலிவரி கொரியர் சர்வீஸ் மூலயமா அனுப்பிகிட்ருக்கோம். பின் இதுதான் பின்னு, இந்த பின் இருந்தால் மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும், வேறு பின் என்கிட்ட கிடைக்காது.
வந்தால் வேணா நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.